என்ன நம்பினவனுக்கு நான் உதவி செய்வேன், அவ்வளவுதான். என் நீதி என்னன்னா விசுவாசித்தான், அதுதான் அவனுக்கு நீதி. கடவுளுக்கு ஒரே நீதி தான், என்ன நம்பினவன் எவ்வளவு படிக்காதவன் இருந்தாலும் அவனை ஹெல்ப் பண்ணிடுவேன். வாசிப்போம் சாலமன் எழுதின பிரசங்கியின் புத்தகம் 1:2-3. தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறான். பாத்தீங்களா, ஏற்கனவே சொல்லிட்டேன், நீதிமொழிகள் சாலமனுடைய பிரசங்க குறிப்பு, பிரசங்கி சாலமனுடைய டைரி குறிப்பு. அது பேசுறதுக்கு எடுத்துகிற நோட்ஸ், இது வாழ்க்கையில் அனுபவிச்சு எழுதுகிற நோட்ஸ். ரொம்ப முக்கியமானது நீதிமொழி அல்ல, பிரசங்கி. நீதிமொழி எழுதும்போது அவன் இளைஞன், பிரசங்கி எழுதும்போது அவன் முதிர்ந்தவன். என் அன்புக்குரியவர்களே, ஞானத்தை சம்பாதித்துக்கொள், எண்ணத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள், ஞானமே முக்கியம் என்று நீதிமொழியில் எழுதினான். ஆனால் பிரசங்கில் எழுதுகிறான், ஞானம் மட்டும் முக்கியம் அல்ல, நீ ஞானமுள்ளவனாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய செயல் உனக்கு நேரிட வேண்டும் என்று எழுதுகிறான். This is next level wisdom. ஆகவே நண்புக்குரியவர்களே, நீ எவ்வளோ நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு பரீட்சை எழுதுற வரைக்கும் இருக்க சொல்கிற வாத்தியாருங்க, பரீட்சைக்கு முன்னாடி ஜெபிச்சுக்க, திருத்துறவன் நல்ல மைண்டோடு திருத்தணும். நான் நல்லா எழுதியிருந்தாலும் காலையில் வீட்டில் கிளம்பும்போது உன் மனைவியின் சொல்லுக்கு செவி கொடுத்தபடியால் அப்படி வீட்டில் ஒரு பஞ்சாயத்தை கூட்டியிருக்கு ஒய்ஃபு, என்னையா நீ தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன், இன்றி உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு கிளம்பி அவர் அந்த பேனாவை மூடிய திறந்தார்னா, அப்போ போய் உங்கள் பேப்பர் சிக்கிச்சுனா யோசிங்க. அம்புட்டை சுழிச்சு விட்டுருவார். அப்போ சாலமன் சொல்கிறான், ஞானம் வந்து நீதிமொழிப்பா, எல்லாத்துக்கு மேலே கர்த்தருடைய செயல் வேணும். அதை தான் சொல்ல வரேன், அந்த இளைப்பாறுதல் தேவனை நம்பினவர்களுக்கு அங்கே அது நடக்குது. இது அநீதி இல்லையா என்று நீங்கள் கேட்டால், கிறிஸ்துவுக்குள்ளே இதுதான் தேவ நீதி. நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, இது உங்கள் நீதியாக எல்லாம் இருக்கலாம், அது உங்கள் நீதினு அவர் சொல்லவே இல்லையே, அது ஏன் நீதின்றார். என்ன நம்பினவனுக்கு நான் உதவி செய்வேன், அவ்வளோதான். என் நீதி என்னன்னா விசுவாசித்தான், அதுதான் அவனுக்கு நீதி. கடவுளுக்கு ஒரே நீதி தான், என்னை நம்பினவன் எவ்வளவு படிக்காதவன் இருந்தாலும் அவனை ஹெல்ப் பண்ணிடுவேன். சாரி, தப்பாக எடுத்துக்கிறாங்க, இதை பிரசங்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஆமாம், அவனை வந்து லைஃப்பில் மேலே கொண்டு வந்துடுவேன். எல்லாம் படிக்கணும், பாஸ் ஆகணும், மார்க் எடுக்கணும், வேலை கிடைக்கணும், இப்படியே பேசுகிறான். இதெல்லாம் எதுக்குடான்னு கேட்குறாரு, வாழ்க்கையில் நல்லா வாழ்றதுக்கு, நல்லா தானே வாழணும், நான் வாழ வைக்கிறேன். நீ ரூட்டு போட்டு கொடுக்காத, என்ன வேணும்னு கேளு. விஷயம் தெரிஞ்சவங்கிட்ட போயிட்டு நீங்க, அது வந்து சார் இது இப்போ எலக்ட்ரிக்கல்லையோ இல்லை எலக்ட்ரானிக்கோ இல்லை வந்து ஒரு சாப்பாட்டு ஐட்டத்தில் இது அதுன்னு பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் கேட்பேன். ரொம்ப தெளிவானவன்ட்டு பேச, உங்களுக்கு என்ன வேணும்ண்ணா, உங்களுக்கு என்ன வேணும், இதில் என்ன மசாலா போட்டிருக்கீங்க சாப்பாடு, அங்கே போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு இல்லை நல்ல செஃப் ஒருத்தர்கிட்ட போய் அப்படின்னு அவர் சொல்ல, உங்களுக்கு என்ன வேணும். அப்படித்தான் தேவன்கிட்ட போகும்போது ரூட்டு போட்டு கொடுக்க சொல்ல, உனக்கு என்ன வேணும், வாட் யூ நீட், எனக்கு தேவை வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கணும். அப்படியே விட்டுரு, அப்படியே விட்டுறா, மறிச்சிரு. மறித்தது என்றால் அதாவது செயல்களே இல்லாத ஒரு இடத்திற்கு வருவது. கர்த்தரை மட்டுமே நம்பி நம்முடைய திட்டங்களை தூக்கி எறிந்து மூளையில் சிந்திப்பதை உதறி போட்டு கர்த்தர் பார்த்துக்குவார். காட்டு புஷ்பங்களை உடுத்து விற்கிறவர் என்னை உடுத்து வைப்பார், பறக்கிற பறவைகளை போஷிக்கிறவர் என்னை போஷிப்பார், என்ன போஷிப்பார், என் குடும்பத்தை போஷிப்பார், திமிங்கலங்களுக்கு உணவளிக்கிறாராம். ஆமா,